சிம்பு இப்போ தான் வந்து கம்பேக் கொடுத்து ஒரு படமாக நடிச்சிட்டு வர்றாரு. அதுக்குள்ளாட்டியும் அவர் ஒர்க் பண்ண விடாமல் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அவர் வந்து படங்கள் வந்து ஒழுங்காக நடித்து கொடுத்துருந்தா ஏன் பிரச்சனை பண்ண போகிறாங்க? அவர் வந்து கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போல சொன்ன டயத்துக்கு நடித்து முடிக்கலை, அதனால தான் அவருக்கு பிரச்சனை வருது. பாட்டுருந்தான் படம் நடிக்கிறாங்க, அவங்க படம் ஃபெயிலியரும் ஆகுது சக்ஸஸும் ஆகுது. இப்படியா இவரை மாதிரியா ஃபெயிலியர் ஆனால் வந்து அடுத்த படம் நடிச்சு தரணும், இல்லை நீ ஃபெயிலியர் பண்ணினா அடுத்த படம் நீ நடிக்கக்கூடாது, இல்லாட்டி காம்பன்சேஷன் தரணும், இப்படி பல பிரச்சனை பண்ணுறாங்களே மற்றவங்களுக்கு. இப்படியா பண்ணுறாங்க இவர் வந்து ப்ரொடியூசர் கூட டேரக்டர் கூட யார் கூடயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாரு, ஒத்துழைக்க மாட்டாரு. இவர் அட்டிடியூடாகவே இருக்குது, அதனால தான் அவருக்கு பிரச்சனை வருது. இது வந்து சிம்பு மேலே பிரச்சனையா இல்லை வந்து உண்மையாகவே வந்து அவர் படம் நடிக்க விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியல. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு படம் ஒரு கேரக்டருக்காண்டி உடம்பு மாற்றணும் அப்படிங்கிறது தவிர தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு கம்பேக் கொடுத்தாரு, உடம்பை வந்து ஸ்லிம்மாக்குனாரு. ஆக்சுவலாக இது நம்ம ஜென்ரலாக வாழ்க்கை நடக்கிற மாதிரி தான், நம்மளும் ஏதாவது ஒன்றுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லை ஒரு ஈவெண்ட்டு ஒரு எக்ஸாம்காண்டியோ இல்லை ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா வில் ப்ரிப்பேராக அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி போவோம். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி ரன் ஆகாது. நம்ம அதை வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. நம்ம கிவ் அப் பண்ணாமல் திருப்பி அதை ரன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். சிம்பு அவர் திருப்பி படம் அடிப்பாரா, அடுத்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையிலும் இது மாதிரி கண்டிப்பாக நடக்கும், ஆனால் வந்து அதையும் ஃபேஸ் பண்ணி நம்ம போவோம். அதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.